குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி காயை பழனிசாமி கச்சிதமாக நகர்த்தி வருகிறார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னார். கூட்டணி எடப்பாடியார் தலைமையிலே, அண்ணாதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தலைமையிலே அருமையான கூட்டணி, வலுவான கூட்டணி, வல்லமையான கூட்டணி, தெளிவான கூட்டணி, வெல்ல போகிற கூட்டணி அமையும். அந்த முடிவுகளை எடப்பாடியார் எடுப்பார். ஏற்கனவே எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டார். திரும்ப திரும்ப அதவே அவர்கிட்டையும் கேட்காது, எங்கிட்டையும் கேட்காது. ஏன்னா கூட்டணி எதுங்கிற முடிவை வந்து எடப்பாடியார் எடுத்துட்டு கரெக்டாக காய் நகட்டி போயிட்டு இருக்காரு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயங்கரமாக இருக்கு. கரண்ட் கட்டு, அரசு மருத்துவமனையில் டாக்டர் தாக்கப்படுறது, பல சம்பவங்கள் இன்னைக்கு கூட இந்த பக்கத்தில் கூட ஒருத்தர் கூலி தொழிலாளியை கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்கு, கிரைம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் எப்படி காவல்துறை இருந்தது, எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இருந்தது நீங்கள் அறிவீர்கள். அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் 2026 அமையும். எடப்பாடி முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார். இவங்க பண்ணாத ரைடா என்ன பண்ண போறாங்க? கால முடிய நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க? அதெல்லாம் ரைடு எல்லாம் பண்ண ரைடு பண்றதுக்கெல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா? நாங்கள் எல்லாம் வந்து ஐயா வாவுசியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம், நேதாஜியுடைய வரலாறு படிச்சுட்டு இருக்கோம். முடியாது. பூரா தேசிய தலைவர்கள், வீரமிக்க தலைவர்கள், விவேகமான தலைவர்கள், போராடிய தலைவர்கள், போராளியுடைய வரலாறை படித்து வளர்ந்து கொண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே ரைடுக்கும் கைதுக்கும் பயந்து பின்வாங்கக்கூடியவர்கள் அண்ணாதிமுகவர்கள் கிடையாது, நாங்கள் கிடையாது.